அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல் நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கான தமிழ்நாடு அரசின் மருத்துவ கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் அட்மிஷனுக்கான தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றியது தான் இந்த காணொலி அண்ட் யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கெல்லாம் இந்த தகவல் அறிக்கை இந்த மெடிக்கல் அட்மிஷன்ஸ் நீட்டு இப்போ இந்த வாட்டி எழுதிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுதி எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க அவங்களுடைய மார்க்கை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களாம் ரெடியாக இருந்துட்டு இருப்பீங்க சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு யாரா இருக்கெல்லாம் இதில் எலிஜிபிலிட்டி இருக்கு சரியா எந்தெந்த மெடிக்கல் காலேஜஸ்க்குலாம் இது பொருந்தும் அண்ட் எந்த டேட்டு

பிளஸ் வேற யாரு செல் காலேஜ் காலேஜ் செல் என்ன ஒரு குறிப்பிட்ட இடங்களை அரசு ஒதுக்கீட்டுக்கு வழங்கி ஆக வேண்டும் சரியா கவர்மெண்ட் சீட் இன் செல் ஃபைனான்ஸ் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் மிக முக்கியமானது கே கே நகர்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சரியா இவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தகவல் அறிக்கை தான் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றியது தான் இந்த காணொலி சரி வாங்க இதுல என்னென்னலாம் தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுல மிக முக்கியமான இதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதோட ஜிஓவை கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்டு ஐந்து மாலை அதாவது மாலை ஐந்து மணி வரைக்கும் அதாவது நீங்க ஆன்லைன் மூலயமா தான் இந்த அப்ளிகேஷனை போடணும் முழுக்க முழுக்க என்னையிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து பத்தொம்போது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நீங்க என்ன பண்ணலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அண்ட் என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணி வரையில கொடுத்திருக்காங்க சரிங்களா அண்ட் இதெல்லாம் யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆப் மெடிக்கல் எஜுகேஷன் 162 பெரியார் ஈவேரா ஐரோட் கீழ்பாக்கம் சென்னை 6 லட்சத்தி பத்து இந்த அட்ரஸ் ரொம்ப முக்கியம் இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை இங்க அதாவது டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணுவோம் அதை டவுன்லோட் பண்ணி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் அனுப்பணும் ஓகேங்களா ரைட் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வெப்சைட் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் நீங்கள் இதை போய் பார்க்கணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் எல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஆர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஆ எந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்ளை பண்ண போறீங்க நீங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சரி ஐநூறுரூவா இந்த அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு ஐநூறுரூவா உங்களுக்கு காசு ஆகும் அப்படின்றதையும் இங்க கொடுத்துருக்காங்க சரி இதை பத்தி பா இதை பற்றி மேலும் விவரங்களை நம்ம இங்க பார்க்கலாம் ரைட் என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது முக்கிய நாட்கள் முக்கிய டேட் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் சேவ் த டேட்ஸ்

சரியா அலாங் வித் த என்க்ளோசர்ஸ் அதாவது முக்கிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ண வேண்டிய வரும் உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் உங்களுடைய கேலி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் நீங்கள் வச்சு எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஒன் சிக்ஸ்டி டூ பெரியார் ஐ ஐரோட் கீழ்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி பத்து என்ற அட்ரஸுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அலாங் வித் எது எதுலாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்து அனுப்ப போறீங்க அண்ட் டென்டேட்டிவ் டேட் ஆஃப் த டிக்ளரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அதாவது ரேங்க் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வில் பி ஹோஸ்டட் இந்த அபிஷியல் வெப்சைட் நீங்க இந்த டிஎன்எல் டாட் டிஓ டிஎன் ஜிஓவி டாட் இன் ஆர் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம் எப்போ ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படின்றது ஒரு டென்டேட்டிவ் டேட்டை வந்து வெளியிடுவாங்க ஆனால் இது வரைக்கும் நான் அதை பற்றி சொல்லலை கவுன்சிலிங் அதே மாதிரி தான் என்னைக்கு உங்களுக்கு மருத்துவ சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு சாரி மருத்துவ சேர்க்கைக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்றதும் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல டபிள்யூ 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 டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கோர்சஸ் ஆஸ் பர் என்எம்சி நாம்ஸ் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் நாம்ஸ் பொறுத்து தான் அந்த கோர்ஸ் அதாவது பிடிஎஸ்

ஐந்து செல் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் இன்னொன்று வந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நைன் மற்றொன்று நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் மொட் ஒன்று நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கும் ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னாலும் சரியா எனக்கு சார் இது டவுட்டாக இருக்குது நான் என்ன பண்ணணும் யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுனா இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை அவங்க கேட்டுக்கலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது ப்ராஸ்பெக்டஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்தெந்த இந்த மெடிக்கல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த அட்மிஷனுக்கு வந்து எந்தெந்த மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டென்டல் மெடிக்கல் காலேஜ் அதுக்கு அடுத்தது கவர்மெண்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அரசுக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது நம்ம கே கே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ்

இது வந்து அட்மிஷன் வந்து நடக்க போகுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க அண்ட் இது இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று தான் நம்ம முக்கியமான பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான் ஃப்ரம் த டோட்டல் நம்பர் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் அவைலபிள் கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த சீட்ஸ் ஆர் சரௌண்டட் டு ஆல் இண்டியா கோட்டா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மெடிக்கல் சீட்டில் பிடிஎஸ் சீட் இருக்கு பிளஸ் எம்பிபிஎஸ் சீட் இருக்கு இல்லையா அதுல பதினைந்து சதவீத சீட்டு எங்க கொடுத்துருவாங்க ஆல் இண்டியா கோட்டா அவங்க மூலியமா தான் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா எழுநூத்தி பத்து மார்க் எடுத்திருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் நேஷனல் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி அவங்களும் வரலாம் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கூட நீங்கள் அதான் நம்ம ஸ்டேட்ல கூட நிறைய மார்க் எடுத்துக்கோங்களா என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் வழியாக கூட நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ ஸ்டேன்லி மெடிக்கல் காலேஜோ இது போன்ற பெரிய காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகே அப்போ பதினஞ்சு சதவீத சீட் யாருக்கு போய்டும் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும் மீதி இருக்கக்கூடிய எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த தகவல் அறிக்கை சரிங்களா அண்ட் வேறு வேற எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுல இருக்கக்கூடிய ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சரியா கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் இருக்கு இதில் மொத்தம் நூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் இதில் முப்பது சீட்ஸ் யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் எம்டிசிலேயோ டிஎன்எஸ்டிசிலேயோ ஒர்க் பண்ணுற அந்த டிரைவர் கண்ட்ராக்டர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக அந்த முப்பது சீட்டை அலாட் பண்ணிருக்காங்க சரிங்களா இது ஒரு முக்கியம் ஈரோடு பெருந்துறையில் இருக்கக்கூடிய நூறு மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்கள்ல முப்பது இடம் யாருக்கானது குறிப்பாக ஐஆர்டி அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ற அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவைகள் அலாட் பண்ணப்பட்டிருக்குது அண்ட் ஷீட் ஷேரிங் வித் செல் ஃபைனான்சிங் மைனாரிட்டி அண்ட் நான் மைனாரிட்டி மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் வில் பி ஆஸ் பர் ஸ்டேட் பாலிசி அண்ட் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜெலாம் எத்தனை சீட்டை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க மருத்துவ இதுன்னு பார்த்தீங்கன்னா அது நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோடைய பாலிசி பிரகாரம் தான் அது நடக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி சரிப்பா இப்போ நான் வந்து மேன் அவருடைய பையன் அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனோட பொண்ணு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா லேஸ்ட் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிலம்பம் கூட இதில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வித் டி டிசபிலிட்டிஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க அண்ட் அட்மிஷன் ஆன் ப்ரெஃபரன்ஷியல் பேசிஸ் அதே அது தவிர மிக முக்கியமான விஷயம் அரசு

the venue for special category counseling will be intimated later அதாவது special category இந்த sports பசங்களுக்கு எந்த டேட்டில் நடக்கும் ex-serviceman பசங்களுக்கு எந்த டேட்டில் நடக்கும் ஓகேங்களா அண்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி முடிஞ்ச பிறகு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க ஏழரை பர்சன்ட் கோட்டாவும் நடத்திடுவாங்க ரைட்டா அந்த டேட்டை பின்னாடி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நூறுரூவா வந்து பேங்க் பேமெண்ட் போர்ட்டல் மூலிமா நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ரிமைன் இன் டச் இது மாதிரியான

அப்படின்றது எனக்கு அஃபிஷியலாக என்னோட மெயிலுக்கு வருமானா சத்தியமாக வராது எதில் மட்டும்தான் வரும் அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் தயவு செய்து உங்களுக்காக வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க அட்மிஷன் இஸ் பீங் டன் த்ரூ ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நடக்கும் சரியா ஆன்லைனில் அப்ளை பண்றீங்க அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பிடணும் அதுக்கு அடுத்தது ஆஃப்லைனில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் அனுப்பணும் யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராபேட் இந்த கவுன்சிலிங் ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் கவுன்சிலிங் நடக்கக்கூடிய இடத்துல மொபைல் ஃபோன்லாம் உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எனி சேஞ்ச் ஆர் மாடிஃபிகேஷன் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ராசஸ் வில் பி மேட் அவைலபிள் ஆன் த அபிஷியல் வெப்சைட் எதாவது இதில் மாற்றங்கள் எதுவாவது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அபிஷியல் வெப்சைட்டை தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு டவுன்லோட் த ப்ராஸ்பெக்டஸ் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு பேஜ் கொண்ட ஒரு ப்ராஸ்பெக்டஸ் தகவல் அறிக்க வெளியிட்ருக்காங்க அண்ட் கேர்ஃபுல்லி அலாங் வித் த பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேயோ அல்லது நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது எப்படி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் அலாங் வித் பேரண்ட் உங்கள் வீட்டில் நல்லா படித்தவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை

கன்சிடரே பண்ண மாட்டாங்க அதனால யூ ஷுட் கேர்ஃபுல் நீங்க கேர்ஃபுல்லா உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ளை பண்ணணும் ரெலவெண்டான டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கோங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் குறிப்பிடணும் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரீட் த இன்ஃபர்மேஷன் புலட்டின் ஃபார் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இஷ்யூட் பை த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இஃப் த கேண்டிடேட் இஸ் அனேபிள் டு அக்சஸ் த ஆன்லைன் அப்ளிகேஷன்

அந்த டிஎஃப்சி தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் அந்த கவுன்சிலிங் நடந்தது இல்லையா அந்த மாதிரியான இடத்துங்களுக்கு போயிட்டு இந்த ஃபெசிலிட்டியை அவங்க கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னால் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கான டைமிங் எந்த டைமில் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் அவைலபில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலிருந்து அதாவது இருந்து ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து மணியிலிருந்து ஐந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்க போனீங்கன்னா நேரடியாகவே அங்கே போயும் அப்ளை பண்ணலாம் என்னால் டேரெக்டா வீட்டிலேருந்து அப்ளை பண்ண முடியாது அல்லது ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ண முடியாதவங்க இந்த ஃபெசிலிட்டியை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்றதையும் இந்த தகவல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்கப்பா அதுக்கத்து திஸ் ப்ராஸ்பெக்டஸ் இஸ் அப்ளைகபிள் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல் ஃபைனான்சிங் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் அண்ட் இந்த ப்ராஸ்பெக்டஸ் இந்த தகவல் அறிக்கை யாராருக்கெல்லாம் பொருந்தோம் அப்படின்னா அரசு மருத்துவக் கல்லூரி அரசு பல் மருத்துவக் கல்லூரி அண்ட் செல் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள்

fill பண்ணனும் and submit the downloaded filled in online application அதாவது online அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய அப்ليகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க பிரிண்ட் அவுட் எடுங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த காப்பியை அது பிரிண்ட் அவுட்டை along with enclosures என்னென்னலாம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே சொன்னது போல நேட்டிவிட்டி சர்டிificate உங்களுடைய 10th mark sheet 12th mark sheet சரிங்களா உங்களுடைய TC இதெல்லாம் சேர்த்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பத்தாம் தேதிக்குள்ள ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள போஸ்ட் மூலியமாகவும் சரியா நீங்க கொரியரில் அனுப்புறீங்களோ அல்லது இந்தியன் போஸ்ட்ல அனுப்புறீங்களோ அல்லது எதில் ஒண்ணால அனுப்பலாம் அல்லது நேரடியாக கூட இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய நீங்கள் நீங்க எடுத்துட்டு போயிட்டு போட்டுடலாம் உங்கள் நீங்க சப்மிட் பண்ணலான்னு சொல்லிருக்காங்க அந்த அட்ரஸ் தான் இந்த இந்த கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இந்த அட்ரஸ் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நீங்க பார்த்துக்குங்க த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஒன் சிக்ஸ்டி டூ பெரியார் இவிஆர் ஐரோட் கீழ்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி பத்து ஆனால் பிஃபோர் த லாஸ்ட் டேட் விச் வில் பி மென்ஷன் இந்த அஃபிஷியல் வெப்சைட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எது லாஸ்ட் டேட் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஏழாம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் மூணு நாள் அதிலிருந்து பத்தாம் தேதி டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பி ஏழாம் தேதி நீங்கள் அம்சா கூட மூணு நாளில் எங்கள் கீழ்பாக்க வந்து சேர்ந்துடும் அல்லது நேரடியாகவோ நீங்கள் போயிட்டு அந்த அந்த அட்ரஸுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அதனுடைய தகவல் அறிக்கை ரைட்டு முக்கியமாக அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அண்ட் கோவிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க தம்பி இது சரியா இது வந்து இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் ஒரு 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 ஸ்டூடெண்ட்டு கூட கவுன்சிலிங்க்கு ஒரே ஒரு பேரண்ட்டு தான் வர முடியும் ஆறு ஆறு அடி டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் அண்ட் கம்பல்சரி கம்பல்சரி மாஸ்க் போட்டுட்ருக்கணும் உங்களை ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி கோ இந்த வேக்சின் போட்டிருந்திங்கனாலும் பரவாயில்ல ஓகே அண்ட் அப்பப்போ எப்பவும் போல் தான் மாஸ்க் போட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க செல்ஃப் மானிட்டரிங் பை ஹெல்த் பை ஆல் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் எனினில் அட் த ஏலேஸ் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் முன்னாடியே சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிட்டிங் இன் அண்ட் அரௌண்ட் த கவுன்சிலிங் ஆல் இஸ் ப்ராப்ளம் நீங்கள் எச்ச தூப்புவதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஆரோக்கிய சேது ஆப் சரியா அதெல்லாம் நீங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் வரக்கூடிய காணொலிகள்ல சரியா இதுக்கப்புறம் எந்த ஏஜ் லிமிட் இருக்கு சரிங்களா என்னென்னலாம் நம்ம எப்படி அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீடட் அப்படின்றத வரக்கூடிய காணொலியில் பார்த்துருக்கலாம் சார் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதியிருக்கீங்க அவங்க ரிசல்ட்டு வாங்கியிருக்கீங்க எப்படி அப்ளை பண்ணுறது தெரியலன்னா இந்த காணொலியை நீங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பன் நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து நன்றி வணக்கம்